அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதிம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்பார்ந்த சகோதரர்களே, சமீபத்தில் மும்பை நீதிமன்றம் 18 வயது குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் திருமணம் செய்தார். அந்த திருமணம் குறித்து நீதிமன்றம் கூறுகையில், இவர்கள் செய்த திருமணம் ஷரியத் சட்டத்தின்படி சரியானதுதான். ஷரியத் சட்டத்தில் பெண்கள் திருமணம் முடிப்பதற்கு 18 வயதை அடைந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவே இந்த திருமணம் செல்லுபடியாகும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பு சமூகத்தில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இது குறித்து பலரும் பலவிதமான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தார்கள். செய்தியாளர் ஒருவர் மின்ஜுர் சலீம் என்பவரிடம் இது குறித்து பேட்டி எடுக்கின்றார். அப்போது அந்த மின்ஜுர் சலீம் என்பவர், ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாத பாரதூரமான கருத்துக்களை இந்த விஷயத்தில் அவர் தெரிவிக்கின்றார். ஷரீத் சட்டம் என்பது அந்த காலத்துக்கு உரியது, அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு பொருத்தமானது, இப்போது வாழக்கூடிய மக்களுக்கு ஷரீத் சட்டம் பொருந்தாது, எனவே பொது சிவில் சட்டத்தை தான் அமுலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இதற்கு மோசமான ஒரு உதாரணத்தையும் அவர் சொல்கின்றார். எப்படி கற்காலத்தில் மனிதன் ஆடை இல்லாமல் இருந்தான், பிறகு காலம் செல்ல செல்ல நாகரிகம் வளர்ந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டான். அதே போன்றுதான் ஷரியத் சட்டம் என்பது நாகரிகம் இல்லாத அந்த காலத்திலே பிறப்பிக்கப்பட்டது. இப்போது நாகரிகம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்திலே இது போன்ற சட்டங்கள் தேவையில்லை என்ற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். அப்போது செய்தியாளர் கேட்கிறார், இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் எல்லா காலத்துக்கும் உரியது, எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது என்றுதானே எல்லா முஸ்லீம்களும் கூறுகிறார்கள், ஆனால் நீங்கள் அதற்கு மாறாக சொல்கிறீர்களே என்று கேட்கின்றார். அதற்கும் இந்த நபர் சொல்கிறார், ஆம், காலத்துக்கு பொருந்தாது, இந்த காலத்துக்கு அந்த சட்டம் பொருந்தாது என்று அவர் சொல்கிறார். இது தொடர்பான சில விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம் என்பவர் யார்? இஸ்லாமிய தம்பதியினருக்கு பிறந்துவிட்டால் அவர் முஸ்லீமாகி விடுவாரா? தாயும் தந்தையும் முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு பிறந்த குழந்தையும் முஸ்லீமாக இருக்க முடியுமா? முஸ்லீம் என்பது பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடிய விஷயம் அல்ல. முஸ்லீம் என்பது ஒரு தகுதி, ஒரு அந்தஸ்து, ஒரு பதவி. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கின்றாரோ அவருக்குத்தான் அந்த தகுதி இருக்கும், அந்த பதவி நிலைத்திருக்கும். அல்லாவுடைய தீர்ப்பையும் அல்லாவுடைய ரசூலின் தீர்ப்பையும் யார் கொச்சைப்படுத்துகின்றாரோ அல்லது நிராகரிக்கின்றாரோ அப்போது முஸ்லீம் என்ற அந்த பதவி அவரிடமிருந்து பறிக்கப்படும், அந்த தகுதியை அவர் இழந்து விடுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான், ஒமல் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லா ஃஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் வழங்கிய தீர்ப்பின்படி யார் தீர்ப்பளிக்கவில்லையோ, அல்லாஹ்வின் சட்டத்தின்படி யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை, அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டம் அந்த காலத்துக்கு தான் பொருந்தும், இந்த காலத்துக்கு பொருந்தாது என்றும், கற்காலத்தில் உள்ளவர்கள் ஆடை இல்லாமல் சுற்றித் திரிந்தது போல் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது ஷரியத் சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் எப்படி முஸ்லீமாக இருப்பார்? இந்த மின்ஜுர் சலீம் நினைத்து கொண்டிருக்கிறார், நமக்கு சலீம் என்று பெயர் வைத்துக் கொண்டால் நாம் முஸ்லீம், இந்த உலகம் நம்மை முஸ்லீமாக பார்க்கும் என்று நினைக்கின்றார். இஸ்லாத்தை பற்றி அறிவில்லாதவர்கள் வேண்டுமானாலும் அவர் முஸ்லீம் என்று தன்னை சொல்வதை நம்பி முஸ்லீம் என்று அவரை பார்க்கலாம். ஆனால் இஸ்லாமிய நெறிமுறைகளையும் அதனுடைய கொள்கை கோட்பாடுகளையும் அறிந்தவர்கள், இவர் இஸ்லாத்துக்கு புறம்பான ஒரு மனிதர், ஈமான் இல்லாதவர், இஸ்லாம் என்பதை சும்மா பேருக்கு உலக ஆதாயத்துக்காக இவர் சொல்லிக் கொள்கிறார், மற்றபடி இவரிடத்தில் இஸ்லாமும் இல்லை ஈமானும் இல்லை என்பதைத்தான் உலக முஸ்லிம்கள் அறிந்து கொள்வார்கள். ஒரு முஸ்லீம் இடத்தில் இது போன்ற வார்த்தைகள் வரக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட சட்டங்கள், அல்லாஹ் இறக்கிய சட்டங்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது, எல்லா காலத்துக்கும் பொருந்தி வரக்கூடியது, அதுதான் சரியானது, அதுதான் அறிவுபூர்வமானது
என்று அவன் நம்பினால்தான் அவன் ஈமான் உள்ளவன், இறை நம்பிக்கை உள்ளவன். இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் இறை மறுப்பாளர்கள். இவர்களுக்கு ஈமானும் தேவையில்லை, இஸ்லாமும் தேவையில்லை. இவர்கள் இஸ்லாத்தை விரும்பவும் இல்லை. இஸ்லாம் இவர்களுக்கு தேவையில்லை என்றால் அதை பகிரங்கமாக சொல்லிவிட்டு செல்லலாம், நான் முஸ்லீமே இல்லை என்று. ஆனால் இவர்கள் அந்த முடிவையும் எடுப்பதில்லை. காரணம், அவர்களுக்கு முஸ்லீம்ங்கிற பேர் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தேவைப்படுகிறது, அதற்காக அந்த பெயரை வைத்து கொண்டு முஸ்லீம் செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மின்ஜூர் சலீமுக்கு நாம் சொல்கிறோம், சரிய சட்டம் பொருந்தாதுங்கிறீங்களே, ஆனால் உண்மையிலே நீங்கள் அறிவோடு யோசித்து பார்த்தா ஷரீஅ சட்டம் தான் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். பொது சிவில் சட்டம் வேண்டுங்கிறீங்க, 18 வயது முடித்தவர்கள் தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற சட்டம் தான் முஸ்லீம்களுக்கும் வேண்டும், எல்லோருக்கும் வேண்டும் என்று நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இது குறித்து சில கேள்விகளை உங்களிடத்தில் நாங்கள் கேட்குறோம், அந்த கேள்விகளுக்கு நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தனை ரீதியாக நீங்கள் பதில் தாருங்கள். 18 வயது விஷயத்தில், இந்த திருமணம் முடிப்பதற்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 18 வயது அடைந்திருக்க வேண்டும் என்ற இந்த விஷயத்தில் நீதிமன்றம் ஒரு தீர்க்கமான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றதா? வரலாறு என்ன சொல்கிறது? ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு விதமான தீர்ப்புகளை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்னால் 12 வயது இருந்தால் போதும், திருமணத்துக்கு குறைந்தபட்ச வயது 12 என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. சில வருடங்களில் அது 14 உயர்த்தியது, பிறகு 16, இப்போது 18 வந்து இருக்கின்றது. இந்த 12, 14, 16 இது போன்ற வயதுகளை நிர்ணயித்தது நீதிமன்றம். இதெல்லாம் எப்போ? கற்காலத்தில் இல்லை, இந்த காலத்தில் தான், சில வருடங்களில் தான் இதுபோன்று முரண்பட்ட வேறுபட்ட தீர்ப்புகளை நீதிமன்றம் வழங்கியது. அப்போ இதுதான் அறிவுபூர்வமான தீர்ப்புனா எதுக்கு இப்படி பல தீர்ப்புகள் வர வேண்டும்? 12 வயது திருமணம் முடிப்பதற்கு தகுதியான வயது, 14 வயது, 16 வயது, இப்போது 18, எதற்கு இது மாதிரி வேறுபட்ட தீர்ப்புகள்? அப்போ இந்த தீர்ப்புகளை என்ன காட்டுதுன்னு சொன்னால், குறிப்பிட்ட வயது வரம்பையும் இந்த விஷயத்தில் நிர்ணயிக்க முடியாது, நீதிமன்றமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பலவிதமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது, ஒவ்வொரு விதமான வயது வரம்பை நிர்ணயித்திருக்கிறது என்பதைத்தான் நமக்கு நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கின்றது. பிறகு எப்படி நீங்கள் 18 வயது தான் பொருத்தமான வயசுன்னு முடிவு பண்ணீங்க? நீதிமன்றமே அந்த விஷயத்தில் ஒரு நிலையான சரியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 18 வயதை அடையாத ஒரு 17 வயதை அடைந்த ஒரு ஆண் பெண், இருவரும் சேர்ந்து வாழ விரும்புகிறார்கள், இருவரும் சேர்ந்து வாழ விரும்புகிறார்கள். உடல் அளவில் அவர்கள் தகுதி உடையவர்களாக மாறிவிட்டார்கள் திருமணத்துக்கு, அவர்களுக்கும் பால் உணர்வு இருக்கின்றது. இவர்கள் சேர்ந்து வாழ விரும்புகிறார்கள். இவர்களுக்கு உங்களுடைய தீர்ப்பு என்ன? நீங்கள் இந்த சட்டத்தின்படி தீர்ப்பு சொல்வதாக இருந்தால் அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ வேற என்ன செய்யணும்? அவங்க ஹராமான அடிப்படையில் விபச்சாரம் செஞ்சுக்கிறலாமா? ஏன்னா இந்த தீர்ப்பை வழங்கியவர்கள் அப்படித்தான் இதற்கும் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். 18 வயதை அடையாத 16 வயதை கடந்தவர்கள் ஆணும் பெண்ணும் விரும்பி பாலுறவு வைத்து கொண்டால், விபச்சாரம் செய்தால் அது குற்றம் கிடையாது, அது தவறு கிடையாது. இதைத்தான் மின்ஜூர் சலீம் ஆதரிக்கின்றார். சரிய சட்டம் வேண்டாம், 18 வயது என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் அதன் மூலம் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த தீர்ப்பு வழங்கியவங்கெல்லாம் சொல்றாங்களே 16 வயசு அடைஞ்சவங்க விபச்சாரம் செஞ்சால் அது குற்றம் இல்லை, 17 வயதை அடைந்தவர்கள் விரும்பி பாலுணர்வு வைத்து கொண்டால் அது குற்றமில்லைன்னு சொல்றாங்களே, அந்த கருத்தை தான் அவர் சொல்ல வருகிறார். அதுதான் அதனோட அவங்களுடைய தீர்ப்பு. இப்போ இந்த சட்டம் உங்களுக்கு வேணுமா? திருமணம் முடிக்காமல் கள்ள உறவு வைத்துக் கொள்வது கூடுமா? அப்படி செய்வது உலகம் அனுமதிக்கிறது, இந்த நீதிமன்றம் அனுமதிக்கிறது, நீங்களும் இதை அனுமதிக்கிறீங்களா? உங்களுடைய தீர்ப்பு என்ன? இல்லை திருமணமும் செய்யக்கூடாது, விபச்சாரமும் செய்யக்கூடாது என்று நீங்கள் சொல்வீர்களேயானால் அப்போ அவங்க என்னதான் செய்வாங்க? இது அறிவுபூர்வமான ஒரு தீர்ப்பாகுமா? திருமணமும் செய்யக்கூடாது, விபச்சாரமும் செய்யக்கூடாது, 18 வயசு வரைக்கும் காத்திருக்கணும் என்று சொல்வது அறிவுபூர்வமான ஒரு தீர்வாக இருக்குமா என்றால் அது அறிவுபூர்வமான தீர்வு கிடையாது. ஒரு மனிதனுக்கு பசி எடுக்கிறது, அவன் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறான்,
இல்லை நீ இப்போ சாப்பிடக்கூடாது, 2 வருஷம் கழித்து தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் இது நல்ல ஒரு தீர்ப்பாக இருக்குமா? அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்குமா? இருக்காது. அவங்கவுங்களுடைய தேவை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இப்போ இது மாதிரியான ஒரு தீர்ப்பை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதுவும் மனித உரிமை மீறல் தானே. 17 வயதில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்க விரும்பினால் அவர்களுக்கு தேவை இருக்கிறது, திருமணம் முடிக்கிறார்கள், முறையான வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள், இல்லை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னால் அவர்களுடைய விருப்பத்தை பறிப்பதற்கு நீங்கள் யார், அவர்களுடைய உரிமையை பறிப்பதற்கு நீங்கள் யார், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ ஷரியத் சட்டம் தான் இப்போதும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக 17-18 வயசுக்கு கீழே தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தலை அவங்க. இதை அவங்கவுங்க விருப்பத்தில் விட்டுருக்கிறாங்க. யாருக்கு எப்போ கல்யாணம் முடிக்கணுங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் உங்கள் விருப்பத்தில் விட்டுருக்கிறாங்க. 17 வயதில் இருக்கக்கூடியவர் திருமணத்துக்கு தகுதியாகிவிட்டார், அவர் திருமணத்தை எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார் என்றால் அவர் முடித்து கொள்ளப் போகிறார். ஒருவர் 25 வயசில் தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஷரியத் சட்டம் குறிக்கிடவில்லையே, இல்லை நீ 25 வயசில் கல்யாணம் முடிக்கக்கூடாது, 17 வயசுலேயே முடிக்கணும், 16 வயசுலேயே முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லையே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தீர்ப்பு வழங்கவில்லையே. அவங்கவுங்களுடைய விருப்பத்தில் விட்டுருக்கிறாங்க. அதுதான் அறிவுபூர்வமானது, எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. திருமணம் எப்போது முடிக்கணும், எந்த வயசில் முடிக்கணும், அது அவங்கவுங்களுடைய தேவையை பொறுத்தது. எனவே ஷரிய சட்டம் தான் அறிவுபூர்வமானது, எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. இதை அவர் புரியணும். 2வது, அவர் சொத்து உரிமையை பற்றி பேசுகிறார். இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டங்களையும் குறை கூறுகிறார். அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண்ணு தான் இறந்தவருக்கு 12 லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு. அந்த ஒரே ஒரு பெண் குழந்தைக்கு 2 லட்சம் ரூபாயை மட்டும் கொடுத்துவிட்டு மீதமுள்ள பணத்தை எல்லாம் இறந்தவருடைய சகோதரர்கள் ஷரியத்தின் சட்டப்படி பிடுங்கி கொண்டார்கள், அபகரித்து கொண்டார்கள். அந்த பெண் கதறுகிறாள், அழுகிறாள், ஆனால் அவளுக்கு 2 லட்சம் தான் கொடுத்தாங்க. இது போன்ற அநியாயங்கள் நடக்குது அப்படிங்கிறாங்க. சில இடங்களில் இது போன்ற அநியாயங்கள் நடந்தால் அதற்கு காரணம் ஷரிய சட்டம் அல்ல, அந்த ஷரிய சட்டத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ளாமல் தீர்ப்பு வழங்கி அந்த நபர்களுடைய பிரச்சனை, அவர்களை தான் சரி செய்யணும். இது மாதிரியான நபர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க. நீதிமன்றத்தினுடைய சட்டங்கள், நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கும், ஆனால் அந்த சட்டத்தை மிஸ்யூஸ் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், அதை அதற்கு மாற்றமாக தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதற்காக நம்ம சட்டத்தை குறை சொல்ல முடியாது. இந்த ஒரு அடிப்படையான அறிவு கூட இல்லாமல் இந்த மிஞ்சூர் சலீம் பேசுகிறத பார்க்குறோம். இறந்தவருக்கு ஒரே ஒரு மகள், இறந்தவருடைய சகோதரர்கள் இருந்தால் ஷரிய சட்டம் என்ன சொல்கிறது, அந்த மகளுக்கு பாதி கொடுக்க வேண்டும். இப்போ 12 லட்சம் ரூபாயை அவர் விட்டு சென்றால் அதில் 6 லட்சம் ரூபாயை அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும். மிஞ்சூர் சலீம் கேட்கலாம், மொத்தத்தையும் கொடுக்க வேண்டியதானே, ஏன் மீதமுள்ள 6 லட்சத்தை இறந்தவருடைய சகோதருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், நீ ஒரு காஃபிராக இருந்து கேட்டால் பிரச்சனை இல்லை, இதுக்குரிய பதிலை நம்ம சொல்லலாம். நீ உன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இந்த கேள்வியை நீ எப்படி கேட்க முடியும்? அல்லாஹு தெளிவாக சொல்லிவிட்டான் யார் யாருக்கு என்னென்ன பங்குகள் என்பதையும் சொல்லியிருக்கிறான். அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த அல்லாஹ்வுடைய விதிமுறைகளுக்கு மூமின்கள், இறைநம்பிக்கையாளர்கள் மீறி நடக்கக்கூடாது, மீறி நடந்தால் அவர்கள் நரகவாசிகள் என்றும் வன்மையாக அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்படி அல்லாஹ் சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் பொருந்தாது, அந்த பெண்ணுக்கு மொத்த சொத்தத்தையும் கொடுக்கணும். எப்படி மற்ற சமூகங்களுக்கு சட்டம் இருக்கிறதோ அதே போன்றுதான் வாரிசுரிமை விஷயத்திலையும் சட்டம் வேண்டும் என்று நீங்கள் வாதிட்டால், இந்த சட்டங்கள் எல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிறப்பிக்கப்பட்ட சட்டங்கள், அந்த காலத்துக்கு மட்டும்தான் உரியது, இந்த காலத்துக்கு பொருந்தாது என்று சொன்னால் அப்போது நீங்கள் முஸ்லீமே கிடையாது, நீங்கள் காஃபிர் ஆகிட்டீங்க. இதுதான் அதனுடைய அர்த்தம், அதனுடைய கருத்து அதுதான். உங்களை காஃபீர் ஆக்க வேண்டும், காஃபீர் என்று குற்றம் சாட்ட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இல்லை. உங்களுடைய இஸ்லாத்தின் தரம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து உண்மையிலே நீங்கள் முஸ்லீமாக வாழ ஆசைப்பட்டால், ஒரு மூமீனாக இருக்க ஆசைப்பட்டால் இது போன்ற கருத்துக்களை நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் மார்க்கம் அறியாதவர், தெரியாமல் இந்த கருத்துக்களை நீங்கள் பேசியிருக்கலாம். இனி இது போன்ற கருத்துக்களை பேசாமல் நீங்கள் உங்களை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் தான் இந்த கருத்துக்களை நான் உங்களிடத்திலே சொல்கிறேன். இல்லை நான் திருந்த மாட்டேன், நான் அப்படித்தான் பேசுவேன் என்று சொன்னால் நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இந்த சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட மாட்டீர்கள். அப்போது இஸ்லாமிய சமூகம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். இதுபோன்று பகிரங்கமாக பேசக்கூடியவர்கள்,
முஸ்லீமே கிடையாது, இஸ்லாமிய அறிஞர்கள் இவர்களுக்கு தீர்ப்பு தர வேண்டும், இவர்கள் முஸ்லீமே கிடையாது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதையும் இவர்களுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம், இவர்கள் இறந்தால் நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம், இவர்களுக்கு நாங்கள் திருமணம் நடத்தி தரமாட்டோம், இவருடைய சுகதுக்க இன்பங்களில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களிடம் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதுபோன்ற ஒரு நிலையைத்தான் இவர்கள் விஷயத்தில் எடுக்க முடியும் என்று இஸ்லாமிய சமூகம் இவர்கள் விஷயத்தில் அறிவிக்க வேண்டும். இதை என்னுடைய சிந்தனையில் பட்ட கருத்துக்களாக இந்த வீடியோக்கில் நான் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.